தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் மதியுரைஞரும் தத்துவாசிரியருமான தேசத்தின் குரல் ஆண்டன் பாலசிங்கம் மறைந்து இன்றுடன் பத்து வருடங்கள் நிறைவடைகின்றன தமிழரின் தேசிய விடுதலை போராட்டத்தினை சர்வதேசமயப்படுத்தவும் சர்வதேச மட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசின் அரசியல் நயவஞ்சக போக்கினை அம்பலப்படுத்துவதிலும் முன்னின்று உழைத்த பாலா அண்ண என்று எல்லோராலும் அறியப்பட்ட தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் திகதி தெற்கு லண்டன் பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் இயற்கை எய்தினார் சர்வதேச அரங்கின் உயர் ராஜதந்திர மட்டத்தில் நன்கறியப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தத்துவாசிரியரான ஆண்டன் பாலசிங்கத்தின் பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்வில் ஈகச்சுடரினை காரைநகர் சரஸ்வதி வித்யாலய அதிபர் சிவகுரு இளங்கோ ஏற்ற அதனைத் தொடர்ந்து மலர் வணக்கமும் தேசத்தின் அங்கீகாரத்திற்கான போராட்டத்தில் உயிர் நீத்த மாவீரர்கள் பொதுமக்களுக்கான அகவணக்கமும் செலுத்தப்பட்டது தொடர்ந்தும் யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் ரத்னம் தயாபரன் காரைநகர் சரஸ்வதி வித்யாலய அதிபர் சிவகுரு இளங்கோ மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் உரையாற்றியுள்ளனர் தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கத்தின் இழப்பே தமிழீழ விடுதலை புலிகளை இராணுவ ரீதியாக நிர்மூலம் செய்வதற்குரிய சர்வதேச அழுத்தத்தினைப் பெற ஸ்ரீலங்காவிற்கு பெரிதும் உதவி அளித்ததாக அவரை நன்கறிந்த சர்வதேச ராஜதந்திரிகள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் கடந்த வருடம் ஐபிசி தமிழுக்கு நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்கைம் வழங்கியிருந்த பிரத்யேக செவ்வியில் கூட பாலாவின் இறப்பு தமிழர் விடுதலைப் போராட்டத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தெரிவித்திருந்தார் நோர்வே அனுசரணையுடனான சமாதான பேச்சுக்களாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு முன்னராக ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுக்களிலும் சரி விடுதலை புலிகளின் தூதுக்குழுவிற்கு பெரிதும் பாலசிங்கமே தலைமை தாங்கி வழி நடத்தியிருந்தார் இந்த பேச்சுக்களில் பங்கேற்கும் அரச தரப்பு பிரதிநிதிகளுக்கு இவர் சிம்ம சொப்பனமாக விளங்கியிருந்தார் அதுமட்டுமன்றி பாலசிங்கத்தினை பேச்சுவார்த்தை மேசையில் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து அப்போது ஸ்ரீலங்கா அரச தூதுக்குழுவுக்கு சர்வதேச விற்பனர்கள் தெரிவிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படும் அளவுக்கு அவர் ஸ்ரீலங்கா அரசின் தூதுக்குழுவினை மிகவும் லாவகமாக கையாண்டிருந்தார்